வணக்கம் வணக்கம் பாண்டிச்சேரி. என்னோட நேம் மணிவண்ணன். நான் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பக்கத்தில் பொம்மடின்ற ஒரு கிராமம் தான். படித்தது வளர்ந்தது எனக்காங்க. செட்டில்ட் ஆனது நான் ஈரோடு. ஈரோடு எப்படி போனேன் அப்படின்னா காலேஜ் படிக்கிறதுக்காக நான் ஈரோடு போனேன். படித்து முடிச்சுட்டு அங்கேயே பிஸ்னஸும் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போதே ஒரு எண்ணம் முடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் மேன்லாம் எப்படி டெவலப் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்ததுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது. இயல்பாகவே ஒரு பழமொழி இருக்குல்ல, படித்தவங்களாம் வேலைக்கு போகிறாங்க, படிக்காதவங்கலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நாம ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2012 நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், லைக் போஸ்ட் பெய்ட் டிஎஸ்சி எடுத்துருக்கேன், அப்புறம் லோன் பண்ணி கொடுக்குற மாதிரியான பிஸ்னஸ், அதுக்கப்புறம் சொந்தமாக ஷாப் வச்சுருந்தேன். இந்த நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையுமே சந்தித்தேன். ஸோ அப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் எப்படி இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இதில் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிரிப்டோ கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கேட்டு போகுது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த கிரிப்டோ இந்த மாதிரி கான்செப்ட் கேள்விப்படுறீங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் அப்படின்னா 2016 இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். 2016 ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்திருந்தேன். அப்போ வந்து நான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் சென்னை வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ட்ரெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குங்க, இன்னைக்கு இதுதான் வந்து எதிர்காலத்தில் ரூல் பண்ண போகுது, அந்த ப்ராடக்ட் பேர் வந்து பிட்காயின் கிரிப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி எவ்வளோ அதுன்னு கேட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 26,000 ரூபாய்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படும் பொழுது ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் 26,000 ரூபாய்ன்னு சொன்னார். சரி எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன். 2 ரூபாயில் ஆரம்பிச்சது. ஓ திடீர்னு ஒரு புதுசு 2 ரூபாயில் வந்து ஒரு ப்ராடக்ட் 26,000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாவே நம்ம மைண்ட் என்ன சொல்லுங்க, பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு புதுசா ஒரு கான்செப்ட் தயார் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் வந்து வந்தது ஈரோடு இருந்து, பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈரோடு பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோழி வளர்த்துறேன், மரம் வளர்த்துறேன், கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்லாம் தாண்டி இப்போ வந்து புதுசாக டிஜிட்டல் வடிவத்தில் இப்போ ஆன்லைனில் வந்து ஏதோ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க போன்றிருக்கு. ஐயா சாமி என்ன ஆளை விடு, நீ சம்பாதிச்சா சேஃப்டி பண்ணி வச்சுக்க, யாரையும் கூட்டிகிட்டு போய் விட்டு யாரையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீ ஏமாத்துற, அவங்கள ஏமாத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுத்து நான் கிளம்பி ஈரோடு போயிட்டு. இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டேட் எனக்கு கிரிப்டோ அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்படுவோம். அதுலேருந்து சரியாக ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு ஈரோட்டில் வேற ஒரு நபர் மூலமாக அந்த கிரிப்டோ அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படணும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் என்னடா அது மறுபடியும் இதே வார்த்தை நம்ம காதுக்குள்ள வருது, இப்போ தான் சென்னையிலேருந்து ஒரு வழியாக ஈரோட்டுக்கு வந்துச்சாட்டுங்குது அப்படின்னு நினச்சேன். அவர்கிட்ட வந்து கேட்குறேன், சரி எல்லாம் போட்டோம் அந்த பிட்காயின் சொன்னீங்கன்னா அது என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கு. ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்லும்போது 26,000 ரூபாய். செகண்ட் டைம் 6 மாதம் கழிச்சு நான் பிட்காயினை கேள்விப்படும் பொழுது ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 56,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஒரு பக்கம் என் மனசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேலை போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லுது. பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை, ஒரு கேம்பிங் மாதிரி தான் பார்த்தேன். அப்போவும் அந்த நபர்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணேன், இப்போ நீ லாபத்தில் இருக்கேன்னு கேட்டேன். இருக்கேன்னு சொன்னார், உங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். இது என்னோட செகண்ட் இன்ஸ்டெக்ட். அப்பவும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரல, இந்த இண்டஸ்ட்ரி பற்றி முழுமையாகவும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு எகைன் சென்னைக்கு வந்தேன் வேற ஒரு காரணத்துக்காக. அப்போ எதிர்பாராத விதமாக எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வினோத் இருக்காரு, அவரையே நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அவரை சந்திக்கும் போது என்னோட பிசினஸ் சம்பந்தம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஜஸ்ட் கிளம்புறப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், பிட்காயின் சொன்னீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்டேன்.
ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் 100 காயின் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு பிட்காயினோட பிரைஸ் அவர் சொன்னது 1.5 லட்சம். ஒரு வருஷத்துக்குள்ளார கிடைச்சது, ஒரு வருஷம் கூட இல்ல, ஒரு 9-10 மந்த் ஆச்சு. அந்த டைம் குள்ளாரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 26,000 இந்த ப்ராடக்ட் 1.5 லட்சம்னு சொன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க, எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்குலாம் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், இது உண்மையோ பொய்யோ சரியோ தப்போ அட்லீஸ்ட் என்னங்கிறதையாச்சும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம பிளைண்டா ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ண தப்பு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிய போச்சு. அட்லீஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு வினோத் சொன்னாருங்கிறதுக்காக அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்னோட பணம் 5 மடங்கு வாங்கணும். அதுவும் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரிப்டோவை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு 10 காயின் வாங்குங்க, அதுவும் 8 பணம் கட்டினா போதும், 2 காயின் ஃப்ரீ எனக்கு எக்ஸ்சேஞ்சிலேயே ஆஃபர் கொடுக்குறான் எனக்கு 2 காயின். ஒருவேளை என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் 8 காயினுக்கு பணம் கட்டியிருந்தா 2 லட்சம் கட்டுங்க, 2 லட்சம் கட்டியிருந்தாலும் எனக்கு 8 காயின் பிளஸ் 2 காயின் 10 காயின் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பிட்காயின் பிரைஸ் என்னன்னு தெரியுங்க, ஆல்மோஸ்ட் 30 லாக்ஸ் இல்லைங்களா. ஒருவேளை அந்த 10 காயினையும் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருந்தா இன்னைக்கு என்னுடைய மதிப்பு என்னங்க? நியர்லி 1.5 க்ரோர்ஸ் கட்டுங்களா, 1 க்ரோர் 30 லாக்ஸ். 2016 இப்ப 2022 எத்தனை வருஷம் கேட்குங்க? ஒரு 6.5 வருஷத்துக்குள்ளார ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 1.5 கோடியா மாறி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய வளர்ச்சி உலகத்துல இதுவரை வேற எந்த துறையா சந்திச்சிருக்கான் என்னோட கிரிப்டோ ஜெர்னி அப்படிங்கிறது தான். பட் அந்த 1.5 லட்சம் போனதுக்கு அப்புறம் எனக்குள்ளார கேட்ட கேள்விகள், இந்த கிரிப்டோனா என்ன, இது ஏன் வந்துச்சு, இது எதுக்காக வந்துச்சு, ஏன் இது இவ்வளவு தூரம் விளையுது, இதுல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கும், யாரு நம்பி இன்வெஸ்ட் பண்றது, இந்த சட்ட திட்டங்கள் இந்த கிரிப்டோக்கு என்ன சொல்லுது, உலகம் முழுக்க நாட்டு மொழி ஃபார் இந்தியா உலகம் முழுக்க இந்த கிரிப்டோக்கான சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுது, எல்லாத்துக்கும் மேல எப்படி விற்கிறது எப்படி வாங்கறது. ஏன்னு கேட்டா என் தலையில யாரோ ஒருத்தர் கட்டிட்டாங்கன்னா அடுத்து நான் என் தலையில கேட்டேன், லாஜிக் தானே. சோ அப்ப எனக்குள்ளார நான் கேட்டுக்கிட்ட கேள்விகள் இவ்வளவுதாங்க. இந்த கேள்விகளுக்கான விடையை நான் தேட ஆரம்பிச்சு எனக்கு விடை கிடைக்கிறதுக்குள்ளார விடை கிடைச்சி நான் வாங்குற கத்துக்கிட்டு நான் வாங்கறதுக்கு வாங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளார நடந்த மாற்றம் என்னன்னா, 1.5 லட்சம் இந்த பிட்காயின் 3.5 லட்சம் போயிடுச்சு. 3.5 லட்சம் போயிடுச்சு. மூன்றரை லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து, இதுதான் என்னோட கிரிப்டோ ஜேர்னி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது. ஸோ ஒரு வழியா கிரிப்டோ வாங்க ஆரம்பிச்சு விற்க ஆரம்பிச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளாரையுமே ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. கரெக்டுங்க, இங்க தங்கம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு அசெட், அதே தங்கத்தை ப்ரொமோட் பண்றவங்களுக்கு ஒரு பிசினஸ். ஒரு லேண்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு அசெட், அதே லேண்ட ப்ரோமோட் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி இந்த கிரிப்டோ சார்ந்து ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு தேடும் பொழுது எனக்கு 2017 நவம்பர் 24 டேட் நோட் பண்ணிக்கிறேன். நேத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அப்போ எனக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார்ந்து என்ன கிடைக்குமான்னு பார்க்கும்போது, இந்த ஜிஸ் சேப் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017 நவம்பர்ல கிடைச்சது. உள்ளார வரும்போது மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி நானும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் உள்ளார கொண்டு வந்தேன். ஜஸ்ட் ஒரு 12,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குள்ளார ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த மட்டும் பிலீவ் பண்ண முடியுது, என்னன்னா இப்போ எப்படி நம்ம தங்கத்தை சேர்த்து வச்சோமோ, எப்படி லேண்டை சேர்த்து வச்சோமோ. இப்போ தங்கம் இல்லாத வீடு ஏதாச்சும் இருக்குங்களா? யார் வீட்டிலேயாச்சும் தங்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தங்கம் எதுக்காக வாங்கணும்? ஒரு அசெட், அது வேலை ஏறுது இறங்குது எல்லாமே நடக்குது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, என்னைக்கா இருந்தாலும் விலை ஏறும் வாங்கி வைங்க ஒரு அசெட். கரெக்டுங்களா? அதை பற்றி நம்ம புரிதல் நமக்கு இல்லைனாலும் இன்னைக்கு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறத விட செம்பில் இன்வெஸ்ட் பண்ணாங்கள ப்ராஃபிட் அதிகம், தங்கத்தை விட காப்பரில் ப்ராஃபிட் அதிகம். பட் நம்ம ஏன் தங்கத்தை நம்புகிறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம முன்னோர்கள் அதை பழகிட்டாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியாவிலேயே பெரும் செல்வந்தர்கள் யாராக இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மில் ஓனர்ஸு,
பஸ் கம்பெனி ஓனர்ஸு யாருடைய அந்த ஏரியாவோட லேண்டு வாங்க இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய மில்லினியர்ஸாக இருந்தாங்க. பட் ஒரு வரலாறு இருக்கிறனா சொல்லு தூக்கி போடுது அப்படின்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா யார் நிறைய கிரிப்டோ ஓனர்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் மல்டிமில்லியனர்ஸ் சார். இது நம்ப முடியாதுங்க. பட் நீங்கள் அதுக்கு சான்றுகள் அப்படின்னு சொல்ல போனால் இன்னைக்கு உலக தரவரிசை பட்டியலில் உலக பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் டாப் 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 7 8 பேர் உள்ளாங்க. எலான் மஸ்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், டாடா, ஜியோ அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. இன்னும் சாம்சங் நிறுவனம் அவங்க வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிரிப்டோக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகமே வந்துச்சு. இன்னைக்கு கிரிப்டோ அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு ஆடம்பர ப்ராடக்டாக தெரியலாங்க. பட் எதிர்காலத்துடைய அத்தியாவசிய தேவையாக மாறக்கூடிய ஒரு விஷயமும் கிரிப்டோ அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம நாடு ஒரு சிபிடிசி கரன்சி லான்ச் பண்ணிக்கலாம் தெரியுமா, நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கூடிய பிசிக்கல் கரன்சிக்கு பதிலாக ஒரு கிரிப்டோவை லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இன்னைக்கு ஆல்ரெடி பரிவர்த்தனை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம 500 நோட்டு 1000 நோட்டை கொடுத்துட்டு நம்ம கியூ நின்றுட்டு இருந்தோம் இல்லையா புது பணத்துக்காக, வெரி சூன் சொல்றேங்க அது நாளைக்கு நடக்குமோ நாளாக நடக்குமோ ஒரு வருஷம் நடக்குமோ 2 நடக்குமோ தெரியாது. பட் டெஃபினட்டா ஒரு நாள் நடக்க போது என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பிசிக்கல் மணியை கொடுத்துட்டு நம்ம டிஜிட்டல் மணியை வேலெட்ல வாங்கிட்டு வரும். ஆல்ரெடி லான்ச். ஸோ அப்போ இன்னைக்கு உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லைனா உலகமே இல்லை கரெக்டு. அந்த பணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக மாற போற விஷயம் தான் வந்து நீங்க யோசிச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு ட்ரெண்ட் ஆஃப் பிசினஸ், ஒரு ட்ரெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெகா சக்சஸ் ஆகும். இப்ப 20 முன்னாடி லேண்ட் வாங்கினதுக்கும் இன்னைக்கு லேண்ட் வாங்க வித்தியாசம் இருக்கும். அன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட் இன்னைக்கு கிடைக்குமா? அன்னைக்கு வாங்கின நிலமெல்லாம் விளையாடுச்சு கரெக்டுங்களா, பட் இன்னைக்கு அந்த மாதிரி விளையாடும் வளரும் ரொம்ப குறைவான வளர்ச்சிதான் பாருங்க. ஸோ அதே விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தி பெஸ்ட் இண்டஸ்ட்ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய துறையா வந்து நீ கொடுத்து. ஸோ 2017 என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 இந்த ஜிசிசி கொடுத்த ஸ்டேக்கிங் பெனிஃபிட் அந்த இந்த காயினோட வளர்ச்சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12,000 எவ்வளோ மாத்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு ஆல்மோஸ்ட் 3 லட்சம். ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துல ஒரு 12,000 ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மாற முடியும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வேற எந்த இண்டஸ்ட்ரியா சிற்பாங்க. ஒரு பணம் டபுள் ஆகிறதுக்கே பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க 10 வருஷம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் படி ஒரு பணத்தை டபுள் ஆக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷன்ல 10 வருஷம் பேங்க். இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணாலுமே 6 வருஷம் இல்லாம ஒரு பணத்தை டபுளே பண்ண முடியாது. பட் 6 வருஷத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீயோட பிரைஸ் ₹2 2,000 ரூபாய் கரெக்டுங்களா? இப்போ நான் பணத்தை பேங்க் டபுள் பண்ணிச்சு அது ஒரு பக்கம் இருக்கும், அது எப்படி டபுள் பண்ணி கொடுத்துருக்கான்னு சின்ன விளக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீயோட பிரைஸ் 3 ரூபா வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு 1,000 ரூபாய் கொடுத்து நான் டீ வாங்கினா எனக்கு எவ்வளோ டீ கிடைக்கும்? ஆல்மோஸ்ட் 330 கிடைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1,000 ரூபாய் கொடுத்து நான் டீ வாங்கினா எனக்கு 330 கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு பேங்க் வந்து பணத்தை டபுள் ஆகி கொடுத்துருக்கு, எனக்கு பணம் 2,000 ரூபாய் மாறி இருக்கு. பட் இன்னைக்கு டீயோட பிரைஸ் 10 ரூபாய்க்கு கீழே எந்த கடையிலுமே இல்லை கரெக்டுங்களா. அப்ப 2,000 ரூபாய் பொதுவாக கொடுத்து டீ வாங்கினா எனக்கு எத்தனை டீ கிடைக்கும்? 2,000 ரூபாய் கொடுத்து டீ வாங்கினா 200 டீ தான் கிடைக்கும். அப்ப எனக்கு எத்தனை டீ காணும்? 130 டீயே காணும். லாஜிக் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு என்னோட பணத்தை டபுள் ஆகி கொடுத்துருக்கு, பேங்க் பணத்தை டபுள் ஆகி கொடுத்துருக்கு. பட் அதனால எனக்கு புரோஜன் இருக்கேன், அதனால யூஸ் இருக்குங்களா. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது பெரும்பாலும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸோட ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டால் நம்ம பணத்தை சேர்த்து அதாவது சேமிக்கிறது போக செலவு பண்ணுறோம் கரெக்டுங்களா. வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பு போக செலவு பண்ணுறோம், வர வருமானத்தை செலவு பண்ணிட்டு நம்ம சேமிக்கிறது. ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவை, நம்ம குழந்தைங்களுக்கு தேவை, சுத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. பட் நம்ம சேமிக்கிற இடம் சரியாக இருக்கா அப்படின்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம்.
பட் இதை ப்ராப்பராக பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் மாற்று நீர்ஸாக நிறைய பேர் வரலாம் போச்சு. ஸோ இப்போ அதை தாண்டி என்னன்னு கேட்டால் நமக்கு ஒரு சரியான முதலீட்டு திட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம பணத்தை நம்ம பாதுகாக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லையா அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறத அன்னன்னைக்கு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். கரெக்ட், இட்ஸ் ரியலி குட். அப்போ இதுக்காக தான் வந்து பசுமை அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதான் நாங்கள் மேடம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் 12,000 இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு 5 வருஷத்துல 3 லட்சமே மாறி நான் ப்ரூஃப் நான் எடுத்து காட்ட முடியும் வேலைக்கு எடுத்து காட்டணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் லேண்ட் அன்னைக்கு எப்படி சேர்த்து வைக்கிறான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரிப்டோவை சேர்த்து வச்சா எதிர்காலத்தில் அவங்க தான் படுத்துருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப இங்க கிரிப்டோவை சேர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிசிசி அமைப்புல எனக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கலாம். ரெண்டாவது, இதை பிசினஸா எடுத்து பண்ணும் பட்சத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 4 பேருக்கு சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய வருமானமும் நீங்க என்ன கிடைக்குங்க, அதுவும் கிரிப்டோவாகவே கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு சொத்தை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நாங்க பார்க்கணும். அப்ப ஜிசிசி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அசட் மேக்கிங் கான்செப்ட். இங்க சாதாரணமா ஒரு 5,000-10,000 இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட 2 வருஷம் 3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை ஒரு 20,000-30,000 எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய அசட் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை தான் இருக்கு. இன்னைக்கு எப்படி பிட்காயின் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, எந்த ப்ராஜெக்ட் எந்த டெக்னாலஜியுமே இல்லாம அந்த அளவுக்கு வளரும் போது இன்னைக்கு பிரைவசி அப்படிங்கிற டெக்னாலஜி இன்னைக்கு வந்து மக்கள் யூட்டிலிட்டிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு பெல்டெக்ஸ். டெக்னாலஜி பத்தி பேசணும் அப்படின்னா பெல்டெக்ஸ் பத்தி என்னால ஒன் டே ஃபுல்லா பேசுறேன். அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ளால இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிச்சிருந்த பலனை 4 பேருக்கு சொல்லுங்க, அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பலனை அனுபவிக்கட்டும். ஸோ கடந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்தியமானது என்ன அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஓட்டம் போய் காயின் வச்சிருக்கேன். இருக்காங்க நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 40,000 பேர் இருக்காங்க அந்த 5 வருஷத்துல. பட் இந்த ஜிசிசியால நான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கைங்கிட்டேன், ஒருத்தர் கூட கைங்கிட்டி எங்கிட்ட கேட்டதில்லை. என்ன காரணம் கேட்டா உள்ள வந்த அத்தனை பேரும் மாறுதல்ல. ஸோ இதை மட்டும் இந்த சொல்லிக்கிட்டு எனக்கு மட்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி. தேங்க்யூ.